வெல்கம் டு நம்ம சேனல் சட்டி டு தொட்டி. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சுவையான எல்லா வெஜிடபிள்ஸும் வச்சு செய்யக்கூடிய வெஜிடபிள் நக்கெட்ஸ், ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம். தேவையான பொருட்கள் நோட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் நல்ல பொடியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. குடமிளகாய் அதையும் பொடியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. பச்சை பட்டாணி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பீன்ஸ் ரொம்ப பொடியாக அரிஞ்சு வச்சுருங்க. ஸ்வீட் கார்ன் இதை உதுத்தி மிக்சியில் ஒன்று ரெண்டாக பொடிச்சு வச்சுக்கோங்க. கேரட் துருவி வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் எடுத்துட்டு ஆற வச்சுருங்க. கொத்தமல்லி தலையை சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருங்க. பன்னீர் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி தூள், காஷ்மீர் சில்லி பவுடர், உப்பு, கரம் மசாலா பவுடர், இதோடு கூட அரை எலுமிச்சம்பழம், கொஞ்சமாக மிளகு சீரகம், இதை பொடிச்சு வச்சுக்கோங்க. ஒரு 10 ஸ்லைஸ் பிரெட் அவ்வளோ தேவைப்படும். அது எடுத்து மிக்சியில் போட்டு பிரெட் க்ரம்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மைதா நம்ம பைண்ட் பண்ணுறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் மைதாவை தண்ணி விட்டு கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு குழிக்கரண்டியிலேருந்து 1.5 குழிக்கரண்டி எண்ணெய் விடுங்க. கம்மியாகவே எண்ணெய் விடுங்க. வெங்காயத்தை போட்டு வதக்குங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. பாதி அளவு வதங்கின உடனே காய்கறிகளை எல்லாம் ஒன்று ஒன்றா அதோடு எடுத்து சேர்த்திக்கோங்க. பட்டாணி, பீன்ஸ் இதை போட்டு முதல்ல வதக்குங்க. இதோடு கூட நம்ம எடுத்து வச்சுருக்க குடமிளகாய், கேரட், எல்லா காய்கறியும் அதில் 1 by 1 அப்படியே போட்டுருங்க. நம்ம ஏன் இந்த சோளத்தை வந்து பொடிச்சு போட சொன்னேன்னா, நம்ம தட்டும்போது அந்த நக்கெட்ஸில் சரியாக உட்காராமல் அது உதுந்து உதுந்து போயிட்டே இருக்கும். அதனால் மிக்சியில் போட்டு விப்பிங் சைடில் ஜஸ்ட் ஒரே ஒரு செகண்ட் ஒரு ஓட்டு ஓட்டினீங்கன்னா தூளாயிரம். ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க உப்பு, மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலாத்தூள் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. மிளகு சீரகத்தையும் பொடிச்சு அதில் போட்டுருங்க. எலுமிச்சம் பழத்தையும் பிழிஞ்சு வடிகட்டி அதில் ஊற்றிடுங்க. இதெல்லாம் இவ்வளோ பெரிய வேலை வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கொஞ்சமாக கறி மசாலா தூள், ரெடிமேட் கறி மசாலா தூள், அதோடு கூட சாட் மசாலா பவுடர் போட்டுக்கோங்க. இதுவே அந்த சுவையை ஈடுகட்டிடும். ஆம்சூர் பவுடர் பிடிச்சா அது கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இதை நல்ல ஒரு மேஷர் வச்சுட்டு மேஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பனீரை துருவிட்டு இதில் போட்டு மேலாக அப்படியே கலந்து விடுங்க. ரொம்ப அழுத்தி பிசைஞ்சு கலக்க வேண்டியதில் பனீர் போட்டதுக்கப்புறம். அப்புறம் நமக்கு தேவையான மாதிரி சின்ன சின்ன ஸ்கொயர்ஸாக இதை ரொம்ப சின்ன சின்னதாக 1 inch அளவுக்கு ஸ்கொயர்ஸாக எடுத்து இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. தட்டி வச்சுட்டு இதை நம்ம மைதா மாவில் முக்கிட்டு அப்புறமா பிரெட் க்ரம்ஸில் போட்டு எண்ணெயில் பொரிக்க போகிறோம். இந்த மாதிரி மைதாவை நீர்க்க கரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப திக்காக தேவையில்லை. இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருங்க. எல்லா பீசஸையும் பிரெட்டை வந்து மிக்சியில் போட்டு தூள் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் பரவலாக கொட்டி வச்சுக்கோங்க. இந்த மைதாவில் நம்ம தட்டி வச்சுருக்க நகெட்ஸ் எடுத்து போட்டுட்டு ஒரு ஃபோர்க் யூஸ் பண்ணுங்கள். கையில் பண்ணிங்கன்னா இந்த பிரெட்டெல்லாம் கையில் ஒட்டிக்கும். அடுத்தடுத்த பீஸ் போடும்போது ரொம்ப சிரமமாக இருக்கும் அது செய்கிறதுக்கு. அதனால் இந்த மாதிரி 2 ஃபோர்க் எடுத்துக்கோங்க. ஒரு ஃபோர்க் வந்து மைதா டிப் பண்ணுறதுக்கு, ஒரு ஃபோர்க்கு பிரெட் க்ரம்ஸ் போடுறதுக்கு. அந்த மாதிரி ஃபோர்க்கு வச்சுட்டு பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் கையில் ஒட்டவே ஒட்டாது. இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாமே பிரெட் க்ரம்ஸில் போட்டு பெரட்டி எடுத்து ஒரு பிளேட்டில் அடுக்கிக்கோங்க. அவ்வளோதாங்க. நம்ம இப்போ எண்ணெயை விட்டு பொரிக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தவாவில் நல்ல குழியான தவா, இரும்பு தவா இருந்ததுன்னா அதில் போட்டிங்கன்னா சீக்கிரமாக வேலையாகும். நிறைய லைனாக அப்படியே அடுக்கிட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம நார்மலாக வடை சட்டியில் ஊற்றிட்டு கூட அதை அப்படியே பொரித்து எடுத்து பரிமாற வேண்டியது தாங்க. சாஸ் வச்சு இவ்வளோதாங்க நக்கெட்ஸ். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.